So now we want to see exercise 3.6 business maths பார்த்துட்டோம். Business mathல exercise 3.6 question number 1. Find the equation of the parabola. Then whose focus is -1, -2. Then directrix வந்து கொடுத்திருக்கு. We want to find equation of parabola. Equation of parabola கண்டுபிடிக்கணும். குவியம் -1, -2. இயங்கு வரை 4x - 3y + 2 = 0. சோ நம்ம வளைவரையினுடைய அந்த ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ P வந்து x, y, b எனி பாயிண்ட் ஆஃப் த பராபோலா. ஏற்கனவே நமக்கு தெரியும் பராபோலா அப்படின்னா என்ன கண்டிஷன். ஹியர் த கண்டிஷன் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் பாலிகுலர் f, அதாவது சப்போஸ் P அப்படிங்கிறது மூவிங் பாயிண்ட் x, y ஆன் த பராபோலா. பராபோலா மேலே இருக்கக்கூடிய ஒரு மூவிங் பாயிண்ட் வந்து x, y. எஃப் அப்படிங்கிறது ஃபோக்கஸ். எஃப் இஸ் ஏ ஃபோக்கஸ் குவியம். இந்த ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். தென் இது வந்து டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப். இது நமக்கு என்ன கொடுத்துருக்கு 4x - 3y + 2 = 0 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்கு. ஃப்ரம் ஹியர் யூ டிரா ஏ பெர்பெண்டிகுலர். இங்கிருந்து நம்ம இந்த இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சுக்கிறோம். இந்த மூவிங் பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறப்போ பராபோலா அப்படின்னா FP/PM = 1. இதுதான் நமக்கு வந்து பராபோலாக்குரிய கண்டிஷன். FB எஃப்ங்கிறது ஃபோக்கஸ், இது வந்து P. FP/PM எம் அப்படின்னா இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்துருக்குறோம் இல்லையா, இந்த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். எதுக்கு இப்போ பெர்பெண்டிகுலர் போட்டிருக்கோம், ஃபார் த டைரக்ட்ரிக்ஸ், அந்த இயங்கு வரைக்கு வரையப்பட்ட அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ FP/PM = 1. ஸோ விச் இம்ப்ளை FP = PM ஆஃப் FP² = PM². ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வி ஆர் யூசிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இதுக்கு வந்து வி ஆர் யூசிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, தொலைவு சூத்திரம் யூஸ் பண்ணுறோம். பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வந்தாவே வி ஆர் யூசிங் திஸ் ஃபார்முலா AX + BY + C பை ரூட் ஆஃப் A² + B² AX1 + BY1 + C பை ரூட் ஆஃப் A² + B². இது எதோட ஃபார்முலா, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு வரையக்கூடிய ஃபார்முலா வந்து இது. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்கொயர் கொடுக்கும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இந்த இடத்துல வி ஆர் யூசிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், நமக்கு ரூட் ஆஃப் X2 - X1² + Y2 - Y1² பட் இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால நமக்கு இந்த ரூட் வந்து அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்கொயர் இருக்கிறப்ப ரூட் தேவையில்லை. ஸோ ஆர் யூசிங் X2 - X1² தென் Y2 - Y1² ஆர் X1 - X2² தென் Y1 - Y2² அப்போ இதை நம்ம X1 Y1 இது ஃபோக்கஸ் என்ன கொடுத்துருக்கு -1 - -2. ஸோ யூ கன்சிடர் எஸ் ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, தென் இந்த ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு, இந்த ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். தென் 1² + Y2 - Y அங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் ஆகிடும். 2² = இதோட ஈக்குவேஷன் இது திஸ் ஒன் 4x - 3y + 2 √ இது ஏ இது பி. ஸோ 4² + B² அது இல்லாமல் இந்த ஹோல் ஸ்கொயரை மறக்காம போடணும். தென் யூ ஆர் யூசிங் A + B² ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் A² + 2ab + B² தென் A² + 2ab தட் இஸ் 4y தென் +4 = இதில் வந்து நம்ம 4x - 3y + 2 /
4 square enna varu 16 then idu vande 9 appo inga enna varu root of 25 25 namma enna eduthukalam 5 appdi solli eduthukalam root of a square plus b square there. So this is nothing but 5. So here you write 4x minus 3y plus 2 whole square by 5. So here we have 5 in the side. அப்படி கொண்டு வரப்ப இந்த ரூட் டூ ஸ்கொயர் என்ன ஆயிடும் இது வந்து கேன்சல் ஆகி வெறும் 25 அப்படிங்கிறது திஸ் இஸ் ரூட் ஆஃப் 25 ஸோ ரூட் ஆஃப் 25 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இட் ஜஸ்ட் ரை 25 ஸோ இந்த 25 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க கொண்டு வந்து ஸோ 25 பிராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் தென் 2x 1 ஒய் ஸ்கொயர் தென் 4y பிளஸ் 4 அப்படின்னு எழுதிட்டோம் இது அடிச்சுடு இடம் இல்லாதனால நான் கொஞ்சம் ஸ்டெப் வந்து அப்படியே கொஞ்சம் ஜம்ப் பண்ணியிருக்கேன் பட் ஐ திங்க் யூ நோ இதெல்லாம் யூஸ்வல் ஸ்டெப் தான் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இதை வந்து யூ கேன் ரைட் யூஸ் த ஃபார்முலா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் then 2ab, 2bc, 2ca. But in that no minus is there. So b or you are using minus. So here you are writing. This experiment is what is it? Data is there. So in that no minus. A square plus b square minus square means what? Plus side. Yeah. So then c square. Then 2ab, 2 into a into b. 2 4x then minus 3y then plus 2bc yeah so that plus 2 minus 3y the formula na alichara then inga 2 plus 2ca so indha maari edukrom indha thula namakku 25 la undu panina 25x square then 50x then 25 plus 25y square plus 100 yeah 100y plus 100 எடை இல்லாதனால நான் மறுத்து எழுதிக்கிறேன் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராப்ளம் எழுதுனா பிஃபோர் 9y square plus 4 minus 4 to the 8 so 24xy then 2 to the 4 then 12y then இங்கே 60x கரெக்டா இங்க இதுக்கு மட்டும் மைனஸ் வரும் ரெண்டு இடத்துக்கு மட்டும் நமக்கு மைனஸ் வரும் இங்க எக்ஸ் ஒய் ஸோ இந்த டேர்ம் எல்லாம் இந்த பக்கமாக பண்ணலாம் ஸோ 25x ஸ்கொயர் மைனஸ் 60x ஸ்கொயர் ஸோ இந்த ரெண்டு ஓவர் தென் 25y ஸ்கொயர் தென் மைனஸ் 9y ஸ்கொயர் தென் இந்த எக்ஸ் ஒயே எழுதிக்கலாம் இல்லையா மைனஸ் மைனஸ் 24 வந்தால் பிளஸ் 24xy தென் நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு 50x ஸோ 50x தென் கியர் மைனஸ் 16x தென் பிளஸ் இங்கே என்ன இருக்கு 100y இல்லையா ஸோ 100y இந்த மைனஸ் இதில் போகிறப்போ பிளஸ் ஆகுது 12y தென் ஆஃப்டர் தட் இங்கே லாஸ்ட் என்ன இருக்கு பிளஸ் இங்கே ஒரு 125 இருக்கா ஸோ பிளஸ் 125 இங்கே என்ன இருக்குது ஒரு இந்த பிளஸ் 4 இந்த சைடு வரப்ப என்ன ஆகும் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ஸோ இது மைனஸ் பண்ணா 9x ஸ்கொயர் பிளஸ் 16y ஸ்கொயர் பிளஸ் 24xy தென் பிளஸ் இந்த என்ன வரும் 34x பிளஸ் 112y பிளஸ் 121 ஈக்குவல் டு 0 இஸ் வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் பரபோலா இப்போ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியானது நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர்
distance. அதுக்குரிய formula beginningலே சொல்லிருக்கும் a1 plus b1 plus c by root of a square plus b square. அதுக்கப்பட distance formula வந்து use பண்ணும். So, இதுக்கு அடுத்த question வந்து அடுத்த விடியுங்கள் பார்க்கிறேன்.